Assalamualaikum Saudi Arabia, Jordan, Egypt, Kuwait, Bahrain, UAE. Don't you have a little shame in you? Don't you have a little humanity in you? நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். காசாவிலே போர் நடந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களை கடந்திருக்கிற சூழ்நிலைகளில் இன்றும் அந்த பாலஸ்தீன மக்கள் படாத பாடுபட்ட வண்ணமே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சக்தி வாய்ந்த பலம் மிக்க அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் இதுவரை காலமும் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்கின்ற கேள்வி அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இருக்கு. அதனை பிரதிபலிக்கும் முகமாக மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த ஹலீமா என்கின்ற ஒரு சகோதரி ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைவர்களையும் வெளுத்து வாங்கிய காணொளி தான் இது. அந்த சகோதரி கூறியது இதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் உலக நாடுகளின் இஸ்லாமிய தலைவர்கள், உங்களுடைய உள்ளங்களில் ஒரு கடுகளவு கூட மனித தன்மையும் மனிதாபிமானமும் இல்லை. கடந்த 6 மாதமாக பாலஸ்தீன உறவுகள் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்களுடைய அமைதிக்காக எந்த விடயத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள்? உணவுப் பொருட்களை மட்டும்தானா உங்களால் அனுப்ப முடியும்? வெறும் பேச்சுவார்த்தைகளை மட்டும்தானா உங்களால் செய்ய முடியும்? சிவா மருத்துவமனையில் எத்தனையோ அடக்கப்படாத ஜனாசாக்கள் அங்கே கிடக்கிறது. இதுவரை 35,000 அதிகமான பாலஸ்தீன மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எங்களுடைய உணர்வுகள் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறீர்கள். அரபு நாட்டினுடைய தலைவர்களே, உங்கள் மீது இறைவனுடைய சாபமும் தண்டனைகளும் உடனடியாக இறங்கட்டும். அத்தனை அரபு நாடுகளினுடைய தலைவர்களும் மறுமை நாளுக்கான அடையாளமாக மாறிவிட்டார்கள் என்று அந்த சகோதரி கூறிய விடயம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களை தொட்டு சென்றிருக்கிறது என்றுதான் கூற முடியும். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரியின் உணர்வை போலதான் எங்களுடைய உணர்வுகளும் இன்று இருக்கிறது. எங்களுடைய உறவுகளான பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும், இந்த உலகத்தில் எங்கையெல்லாம் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிற இஸ்லாமியர்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துஆ செய்து கொள்வோமாக.